வயிற்றுக்குள்ள சோறு வந்து விழுந்த உடனே சோத்தை செரிக்க வைக்கணும். லோடு ஜாஸ்தியா போச்சு, அந்த லோட சரி பண்ணணும்னா நிறைய ரத்தம் தேவைப்படும். வேலை ஒருக்கு ஜாஸ்தியா இருக்கு, நல்ல தின்னாதான் நல்ல வேலை செய்ய முடியும். ரத்தத்தை நிறைய அனுப்பு, ஆக்கில இருந்து மேல போக வேண்டிய ரத்தத்தினுடைய அளவு குறைஞ்சி வயிற்றுக்குள்ள போகுது. வயிற்றுக்குள்ள ரத்தம் போன உடனே மேல போற அளவு ஆக்சிஜன் அளவு குறைஞ்சு மூளைக்கு போற ஆக்சிஜன் குறையுது, ரத்த ஓட்டம் குறையுது. ரத்த ஓட்டம் குறையவும் ஆக்சிஜன் குறையுது, ஆக்சிஜன் குறையவும் அப்படியே தலை சுற்றல் மயக்கம். அந்த நேரத்தில் இது மாதிரி ஆக்சிஜன் எங்கெல்லாம் குறையுதோ இப்படியே ஏறுங்க, ஒரு 50 மாடி கேட்டுங்க மேல கிடக்கிடக்கிடக்கிடன்னு ஏறிட்டே இருங்க. மேல போக போ மூச்சு இலக்கி, ஏன் மூச்சு இலக்கி? இந்த பூமி பந்துல இறைவன் எப்படி செட் பண்ணி வச்சிருக்கிறான்னா, பூமிக்கு நெருக்கமா இருக்கிற பகுதிகள் தான் ஆக்சிஜன் அதிகமா இருக்கு, மேல போக போக ஆக்சிஜன் குறையுது. அதனால மேல ஏற 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 மூச்சு இறக்கி, ஆக்சிஜன் குறைஞ்சா மூச்சு இறக்கும். ஊட்டியில மேல போய் பாருங்க, கொடைக்கானல போய் பாருங்க, மேல ஏறுங்க. மேல ஏற ஏற ஆக்சிஜன் அளவு குறைய குறைய மனிதனுக்கு தலை சுற்றல் மயக்கம் இதுவெல்லாம் வரும். இப்ப இங்க அல்லாஹ் இவங்களை அழிக்கிறதுக்கு எதை கையில் எடுக்கிறோம்னா, இந்த ஆக்சிஜனை குறைச்சு விட்டுருவோம், ஆக்சிஜனை எடுத்து விட்டுருவோம், அப்படியே கொஞ்ச நாள் திணறுவோம், மயக்கம் வந்து விழுறான், கெட்ட காத்து அப்படி சுவாசிச்சு திடீர்னு நல்ல காத்து வந்து சுவாசிச்சுதான் தப்பிச்சுக்குவான். நல்ல காத்து வரவே இல்லாட்டி ஆள் அவுட். கெட்ட காத்த மட்டுமே எத்தனையோ இந்த போபால் விஷவாயு தாக்கி செத்தாங்கன்னு படிக்கிறவங்க, எதனால கெட்ட காத்து சுவாசிக்கிட்டே இருக்கிறாங்க, நல்ல காத்து கிடைக்கல ஆள் அவுட். இது மாதிரி பாக்குறோம். இப்ப அல்ல இங்க என்ன பண்றோம்னா, காத்து அனுப்புறம்பா ரீஹன் ஃபீஹா அதாபுன் அலீம், கடுமையான வேதனை உள்ள காத்தே அனுப்பி விடுறோம், காத்தே வேதனை செய்யுது. அதை மேலும் விளக்குறான்ல, எப்படி விளக்குறான், 51 அத்தியாயம் 41 வசனத்துல, இது அர்சல்னா அலைஹிம் ரீஹல் அகீம், அவர்களுக்கு நாம் அனுப்பினோம் மலத்து காற்றை அனுப்பினோம். காற்றுல உள்ள உயிர் தன்மை எடுத்துக்கிட்டு, காற்றுனா என்ன இருக்கணுமோ, காற்றுல என்ன வேணுமோ அது இல்ல, அது மாதிரி அந்த உயிரோட்டத்தை எடுத்துக்கிட்டு உயிர் இல்லாத காத்து அனுப்பணும். உயிர் இல்லாத உள்ள போய் என்ன செய்யும், ஒண்ணுமே செய்ய, உயிர் இருந்தா வேலை நடக்கும், உயிர் இல்லாட்டி வேலை நடக்காது, சாக வேண்டியதா மனுஷன். மலட்டு காற்றை அனுப்பிடும். அதனாலதான் என்ன இருக்குன்னா, அல்ல ஒரே நாள்ல அழிச்சிருக்கலாம்ல, ஒரு நிமிஷத்துல அழிச்சிருக்கலாம்ல, எதுக்கு 7 நாள் 7 பகல் 7 இரவு எதுக்கு எடுத்துச்சு, டே காத்து காத்து எல்லா பக்கமும் பரவணும்ல, எல்லா பக்கமும் அங்க இருக்கிற காத்து ஒண்ணு, இங்க இருந்து வர்ற காத்து வேற ஒண்ணு, இந்த வர்ற காத்து இருக்கிற காத்த பூரா தள்ளி 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 அந்த சமுதாயம் எங்கெல்லாம் இருந்துச்சோ எல்லா இடத்துலயும் வந்து நிரம்பணும், எல்லாரும் சுவாசிக்கணும், அதுக்கு அந்த டயத்தால அழுகிறோம். இது மாதிரி டைம் எடுத்து அவர்களை நாம் அழித்தோம். இன்னைக்கு கண்டுபிடிச்சுட்டான், இன்றைய அறிவியலாளர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். என்ன கண்டுபிடித்திருக்கிறார்கள், மக்களை அழிப்பதற்கு ஒரு பாம்பை கண்டுபிடிக்கிறான், ஒரு இடத்துல ஒண்ணு போய் பாம்பை போடுறான், பாம்பு போட்டா வெடிச்சு அடிச்சு முகம்னா செதஞ்சு இப்படிதானே அழியணும். அந்த பாம்பு போடுறோம், யாரு கையும் உடையல, யாரு மூக்கும் போடல, யாரு மண்டையில நிறுத்த வரல, யாரு கை காலையும் இழக்கல, உட்கார்ந்த மாதிரி இருக்கு, ஹார்ட் அட்டாக்ல இதயத்துல ஆக்சிஜனுடைய அளவு குறைஞ்ச உடனே அப்படி இதய சுருங்கி வெட்டி அது முடிஞ்சு போச்சு ஆளு. அது மாதிரி இந்த இடத்துல அந்த குண்டு வந்து போடுவோம், இந்த இடத்துல இருக்கிற ஆக்சிஜனை பூரா அது உறிஞ்சு எடுத்துரும், ஆக்சிஜன் இல்லாத காத்தை நிரப்பி விட்டுரும். நிரப்பின உடனே இருக்கிற ஆளெல்லாம் அப்படியே உட்கார்ந்த மாதிரிக்கு, இந்த மாதிரிக்கு சாஞ்ச மாதிரிக்கு, முட்டில கையை வச்சு கட்டின மாதிரிக்கு, அப்படி எப்படிக்கு அப்படி எப்படிக்கு போச்சு. இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள், குரான் அழகா சொல்லுங்க, இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி அவர்களை நாம் அழித்திருக்கிறோம். வேற என்ன சான்று உனக்கு, அழிச்சோம் அந்த வரலாற்றை நம்புவதற்கு இதை விட நமக்கு வேற என்ன ஆதாரம் தேவை இருக்கிறது. திருமறை குரான் அவர்களுடைய வரலாற்றை இந்த அளவுக்கு மிக தெளிவா சொல்லி அதுக்குள்ள ஒரு அறிவியல் செய்தியை சொல்லி நம்பு, இன்னைக்கு ஒன்னால கண்டுபிடிக்க முடியுத. இதைத்தான் அல்லாஹ் 1000 வருஷத்துக்கு முந்து அந்த சமுதாயத்துக்கு செய்தான். அவர்களை அழிப்பதற்கு இறைவன் தேர்ந்தெடுத்துக் கொண்ட வழிமுறை இதுதான் என்று அங்க ஒரு அறிவியலை சொல்றான். அறிவியல் மட்டும் இல்ல, வரலாற்று செய்தியும் சேர்த்து வரலாற்று ஆதாரம் இருக்கு. அறிவியல் ஆதாரம் இருக்க மாதிரி வரலாற்று ஆதாரம், வரலாற்று ஆதாரம் என்ன, அவங்க இருந்த ஊரு, அவங்க வாழ்ந்த இடம், அதையெல்லாம் நீ பாட்டி வச்சிருக்கலாம்.
89வது அத்தியாயத்திலே 8-9 வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி ஆத், இந்த ஆது சமுதாயத்தை அல்லாஹ் என்ன பண்ணினானு சிந்திச்சு பாத்தீங்களா? இரமதாத்தில் இமாத், அவங்களுக்கு இன்னொரு பேர் உண்டு, இரம், இரம் வாசிகள். இரமதாத்தில் இமாத், பெரும் பெரும் தூண்களை உடைய அந்த இரம் வாசிகளை அல்லாஹ் என்ன செய்தான் என்பதை நீங்கள் யோசித்தீர்களா? அப்போ என்ன விளங்குது, அவன் இருந்த வீட்டுல பெரிய பெரிய தூணை கட்டியிருக்கிறான். பெரும் பெரும் தூண்களை உடைய இரம்பாசிகள், அவன் இருந்த வீடு பெரிய தூண்களால் கட்டப்பட்டிருக்கிற ஒரு செய்தி கிடைக்குது. அதே மாதிரி 41வது சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்ததை நினைத்து பாருங்கள். எப்படி எச்சரிக்கை செய்தார்? பில் அஹகாப், மணல் குன்றுகளின் மேல் நின்று மக்களுக்கு எச்சரிக்கை செய்தார். அவங்க வாழ்ந்த இடத்துல மணல் குன்று திட்டு திட்டா இருந்திருக்குங்கிற விளங்கு, அவங்க இருந்த இடத்துல பெரிய தூண் இருந்திருக்கு விளங்குது, அவங்க இருந்த இடத்துல பெரிய பெரிய மணல் குன்றுகளாக கட்டப்பட்டதுனால ஒரு உயர்ந்த மணல் குன்று இருந்திருக்கு அப்படி விளங்குது. அதே மாதிரி 29:38 எல்லாம் சொல்லலாம், ஆதம் சமூத ஓ கத்த பையன் நடக்கும் மசாக்கினே, ஆதையும் சமூதையும் நாம் அழிச்சமே, அவங்களுடைய வீடுகள் கூட உங்களுக்கு தான் தெளிவாக இருக்கிறது, அவங்க வீடு பாக்குற மாதிரி இருக்குது. அவருடைய வீடுகள் இதோ உங்களுக்கு தெளிவாகிறது, பாத்துக்கிட்டு தானே பிறகு மனுஷன் பார்க்கிற இடத்துல அவங்களுடைய வீடு இருக்கு, அதுவும் விளங்குது. அது மட்டும் இல்ல, அவங்களை அழிச்சதை பத்தி சொல்லும்போது இன்னொரு செய்தி சேர்த்து சொன்னா, அழிச்சா அல்லாஹ்வா இல்லா மசாக்கினும், அவங்க வந்து அழிக்கப்பட்ட உடனே அவர்கள் தங்கியிருந்த வீடுகளை, வீடு வாசல்களை தவிர மத்த எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆடு அழிஞ்சு போச்சு, மாடு அழிஞ்சு போச்சு, செடி கொடி அழிஞ்சு போச்சு, அவங்களுடைய அந்த மனுஷன் அழிஞ்சு போனான். அது எதை காட்டுதுன்னா, இந்த ஆக்சிஜனை சுவாசிக்கிற தேவை யாருக்கெல்லாம் இருக்குதோ எல்லாம் அழிஞ்சு போச்சு. கட்டடத்துக்கு ஆக்சிஜன் தேவை இல்லை, அதனால கட்டடம் மிச்சமா போச்சு. கட்ட அவர்களுடைய வீட்டை தவிர மச்செல்லாம் அழிந்து விட்டதுங்கிறான். அப்ப அவங்களுடைய வீடு இருக்குன்னு விளங்குது, அதுவும் எவ்வளவு பக்கத்தில் இருக்கலாம் வீடு, அதையும் விளக்கலாம். பத்திரிக்க புயூத்துகும் காவிய தன்பிமாகலமும், இதோ அவர்கள் அநியாயம் செய்ததற்காக வேண்டிய அவர்களுடைய வீடுகள் பாலடைந்து கிடக்கிறது. பாலடைஞ்ச வீடு பக்கத்துல இருக்குது, மணல் குண்டு இருக்குது, பெரும்பெரும் தூண் இருக்குது, இப்படிப்பட்ட இடத்துல அவங்க இருந்தாங்கன்னு குரான் சொல்லு. இதெல்லாம் அழிக்காம வச்சிருக்கலாம், அட்டாச்சிக்கா ஆக்சிஜன் எடுக்கிற குண்ட போட்டதுனால தான் அழியல, காத்த ஓங்கி அடிக்கிற காத்தால அடிச்சிருந்தாங்கன்னா அவன் அடிச்சுன்னா செதறி இருப்பான், கட்டடங்கள்லாம் இடிஞ்சு நொறுங்கி இருக்கும். பெரும் பெரும் காற்றுல கட்டடம் விழுதல, இங்கேயும் கட்டடம் விழல, கட்டடம் விழுற அளவுக்கு உண்டான காத்த அனுப்பல, ஆளு உசுரை எடுக்கிற காத்த மட்டும்தான் எல்லாம் அனுப்பியிருக்கிறான். அப்ப வீடெல்லாம் அங்க இருக்குது அப்படின்னு குரான் சொல்லிச்சா. இதை எடுத்துக்கிட்டு போய் ஆய்வு செஞ்சு பார்த்தா, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து எல்லாம் எப்படி பேசுறாங்களா, இதோ உங்களுக்கு அருகில இருக்குதப்பா, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்ப ரசூலுல்லாஹ் வாழ்ந்த பகுதிக்கு பக்கத்துலதான் இந்த ஏரியாங்கிறது விளங்கு. எடுத்துட்டு போய் ஆய்வு செய்யறாங்க, ஆய்வு செஞ்சு பார்த்தா ஒமான்ங்கிறாங்களே, ஓமன், ஓமன் பகுதி, இந்த அடையாளம் எல்லாம் அப்படியே அச்சு அசலா, இந்த ஏரியா அப்படியே பாலடைஞ்சு போய் சீடிகளாக கூட ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. திருக்குறான் சொல்லக்கூடிய வரலாற்று சான்றுகளுக்கு பேர்ல மக்கள்கிட்ட பரவலா கூட இருக்கு, நீங்க பார்த்தா தெரியும். அந்த பெருந்தூண் இருக்குது, பெரிய பெரிய வீடு இருக்குது, யாரும் மனுஷ மக்கள் இல்ல, பாலடைஞ்சு போய் கிடக்குது. அதை வைத்து பாருங்க, இது இந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் யார், யார்கிட்ட கேட்டாலும் பதில் இல்ல, எந்த வரலாற்றை தேடினாலும் பதில் இல்ல. திருமறை குரான் பதில் சொல்லுது, இவர்கள் இரம்பாசிகள், இவர்கள் ஆதி சமுதாயத்தவர்கள், இவர்கள் ஊதுடைய சமுதாயத்தவர்கள். குரான் பதில் சொல்லுது. அந்த அடிப்படையில் பார்த்தாலும் திருமறை குரான், ஹூத் அலைஹி இஸ்லாம் என்ற ஒரு மனிதர் வாழ்ந்தார், ஆத் என்ற ஒரு சமுதாயம் இருந்தது, அதை உண்மைப்படுத்துவதற்கு இப்படி வரலாற்று காரணங்களையும் அறிவியல் காரணங்களையும் அல்லாஹ் நமக்கு விளக்கி தருகிறார். இப்படி என்ன வரலாறுகள் சொல்லப்படுகிறதோ அத்தனை வரலாறுகளிலும் ஏதேனும் ஒரு சான்றுகளை விட்டு வைத்திருக்கிறார். இன்னும் சில வரலாறுகளை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்ப்போம். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் மூப்பற்ற மாத இதழ், பி ஜே எம் ஐ சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 100, வெளிநாடு ரூபாய் 650.